ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாய் கைமணத்தில் கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கத்திரிக்காவை ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி போட்ட தண்ணியில் போடணும். இல்லை அரிசி கழுவின தண்ணியில் கூட போடலாம். அப்போ தான் அதோட காரெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கத்திரிக்காய் ஸ்லைஸ் கூட நம்ம இந்த வேர்க்கடலை, இந்த தேங்காய், இந்த மிக்ஸை வந்து அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 3 ஸ்பூன் தேங்காய், 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், காஷ்மீரி சில்லி 2, உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி இந்த தண்ணியை வடிகட்டி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இதை வந்து இந்த கத்திரிக்காய் தண்ணி வடித்து வச்சுருக்கேன், இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அதை வந்துட்டு ஊற விடுவோம். அப்போது அது வந்துட்டு நல்லா வந்து இந்த கத்திரிக்காய் கூட ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதை நல்லா வலிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1/2 hour ஆகிடுச்சு. நான் லைட்டாக தண்ணி தெளித்து பரட்டி வச்சேன். அந்த வேர்க்கடல பேஸ்ட்டு கத்திரிக்காய் மேலே நல்லா கோட்டாக இருக்குது. இப்போது ஒரு தோசைக்கல்லில் இந்த கத்திரிக்காவை தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். கல் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பரட்டி வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் வரும். நல்லா வாயகண்ட ஒரு கடாயில் கூட, நல்ல பெரிய கடாயில் கூட ஃப்ரை பண்ணலாம். ஆனால் அடிக்கடி பரட்டி குழச்சிடக்கூடாது. இது நல்லா ஒரு சைடு கிறிஸ்பானதுக்கப்புறமா தான் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணணும். அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அது மேலே நல்லா வந்துட்டு கோட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி ஒன்றுன்னா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பாக வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த கத்திரிக்காய் சாப்ஸாக கட்டாயம் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சாய்பாபாவுக்கு இந்த கத்திரிக்காய் சாப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.